Hi friends, welcome to Achuma'S kitchen. In this video, we will see a snack recipe. முட்டையெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம எதில சர்வ் பண்ண போறோமோ அந்த प्लेटல வந்து நம்ம இந்த முட்டையெல்லாம் மாத்திடலாம் இது வந்து நீங்க இந்த ஷேப்ல தான் கட் பண்ணணும் கிடையாது நீங்க உங்களுக்கு விருப்பமான ஷேப்ல கட் பண்ணிக்கலாம் முட்டை வந்து இப்போ ஒரு प्लेटல மாத்துனதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் வந்து இது மேல பொடி பொடியா அரிஞ்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் அடுத்துதா பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் பொடி பொடியா அரிஞ்சது அத சேர்த்துக்கலாம் அடுத்துதா தக்காளி ஒரு தக்காளி இது வந்து சின்னதா chop பண்ணி வச்சிருக்கேன் அத சேர்த்துக்கோங்க அடுத்து கேரட் ஒரு அரை கேரட் துருவி வச்சிருக்கேன் அத சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இதுக்கெல்லாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அடுத்ததா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா இப்போ வந்துட்டு நல்ல அந்த உப்பு சாட் மசாலாவ எல்லாத்துலயே படுற மாதிரி இது நல்லா mix பண்ணிரலாம் ஃபர்ஸ்ட் ரொம்ப எஃபோர்ட் கொடுத்து ரொம்ப பிரஷரா வந்து இது பண்ணாதீங்க அப்புறம் முட்டை வந்து ஃபுல்லா வந்து அந்த மஞ்சள் கருலாம் உடைஞ்ச மாதிரி ஆயிடும் இப்ப நல்லா mix பண்ணதுக்கு அப்புறமா கடைசியா பாத்தீங்கன்னா கொஞ்சமா கொத்தமல்லி தழை பொடி பொடியா அரைஞ்சு வச்சிருக்கேன் அத சேர்த்துலாம் அடுத்து ஓமப்பொடி சர்வ் பண்ணும்போது எல்லாம் mix பண்ணிட்டு சர்வ் பண்ணும்போது மேலே வந்து கொத்தமல்லியும் ஓமப்பொடியும் போட்டு கொடுங்க கிளறும்போதே வந்து கிளற வேண்டாம் அப்ப வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி நவுத்த மாதிரி ஆயிடுச்சுனா நல்லா இருக்காது இந்த மாதிரி பண்ணா உங்களுக்கு கடிக்கிறப்ப மேலே போட்டு சர்வ் பண்ணி தரும்போது கடிக்கிறப்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் ஓமப்பொடிக்கு பதிலா வந்துட்டு நீங்க கான் இருந்தா அது கூட நீங்க வறுத்து சேர்த்துக்கலாம் பாருங்க இன்ஸ்டன்ட்டான இந்த எக் சாட் நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க முட்டை வந்து நல்ல சூடா அப்படியே புகை வர மாதிரி இருந்துச்சுனா அப்படியே சூப்பரா இருக்கும் இந்த ரெசிபி அதனால வந்து முட்டை நல்ல சூடா இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு முட்டை வந்து சூடா அப்படியே mix பண்ணி சாப்பிடுங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்க கமெண்ட்ஸ் அண்ட் feedback சொல்லுங்க மறக்காம லைக் ஷேர் அண்ட் subscribe பண்ணுங்க thank you